ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரவா லட்டு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ நம்ம சேர்த்துடலாம். முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக திராட்சை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து 1 கப் ரவா சேர்த்துடலாம். நான் 1 கப் ரவா எடுத்துருக்கேன், சேர்த்துடலாம். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு 1 கப் மட்டும் ரவா இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது 3-5 நிமிஷமும் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கலாம் அந்த நெய்யில். ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா வந்து கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் ரவாக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் இனிப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 3 ஏலக்காய் அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஏலக்காய் தட்டி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து லோ ஃப்ளேமில் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கரைஞ்சிருக்கு. இப்போ நம்மள வந்து பால் சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்து 120 ml பால் எடுத்துருக்கேன். ஏற்கனவே வந்து காய்ச்சின பால் தான் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து கை விட நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. ஒரு 3-5 நிமிஷம் கூட நல்லா லோ ஃப்ளேமில் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல இருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இது வந்து லட்டு பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கை வைக்கிற சூட அளவுக்கு ஆறி இருக்கு. இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா கையில் கொஞ்சம் நெய் மட்டும் தடவிக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இதே மாதிரி மற்ற நம்ம எல்லா லட்டுமே உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரஞ்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.